என்னன்னு சொன்னேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இடம் வந்து நம்ம ரன்னிங் வேர் கட் பண்ணி உள்ளே சொருகிட்டோம். பேக் சைடு வந்து 7 knot, அந்த இடத்துலேருந்து அதுலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு கிராஸ் நாட்டில் 7 knot போடுறோம். 7 knotல் இந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு நாட்டை வச்சு இந்த பக்கம் 8 knotும், அதே மாதிரி இந்த சைடு இருக்க கிராஸ் நாட்டை எடுத்து இந்த பக்கம் ஒரு 8 knot போட்டு இந்த இடத்துல சென்டராக நம்ம சொருகி விட்டுருக்கோம். சேம் அதுக்கு அடுத்து அடுத்த கிராஸ் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டாக போட்ட கிராஸ் நாட்டோட சேர்த்து போட்டு ரெண்டாவது லைன் சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும். அடுத்து மூணாவதாக போட்டிருக்க கிராஸ் நாட் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல மூணாவது லைன் போடுறோம். சேம் அதே ப்ராசஸ் மூணாவது லைன். சென்டரில் வந்து ஒரு நாட் மட்டும் நிற்கும், ஓகேங்களா? போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல திரும்ப ஒரு ரெண்டாவது லைனுக்கும் ஜாயின் பண்ணும், மூணாவது லைனுக்கும் ஜாயின் பண்ணும். மூணு லைன் ஜாயின் பண்ணிங்கன்னா மொத்தம் 8 லைன் வரும். கீழேருந்து ரன்னிங் வேர் வந்து சாரி பே நார்மல் நாட்டில் வந்து 8 லைன் வரும். போட்டுட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் அந்த மூணு லைன் இங்கே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு சிங்கிள் நாட் தான் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இங்கே நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த மூணு நாட்டு அந்த மூணு நாட்டுக்கு மட்டும் நம்ம நாட் போட்டுக்குவோம். இந்த ஒரு நாட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மூணு நாட்டு இப்போ இது வந்து கிராஸ் நாட் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து அந்த முக்கு திருப்பினோம் பார்த்தீங்களா, அந்த முக்கு வரைக்கும் போடணும், ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம கிராஸ் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, 7 knot அதோட எண்டு, அது வரைக்கும் நம்ம நாட் போட்டுக்கிறோம். சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த இடத்துல கிராஸ் நாட். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து இப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பிக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பி பேரலெல்லாம் போகுது பார்த்தீங்களா, நேர் நேராக போகுது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயர் எடுத்து கிராஸ் நாட் மாதிரி போடணும். 7 knot வரும், ஓகேங்களா? அடுத்து இந்த
அடுத்து இது ரெண்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிட்டிருந்து வர வயரையும் மேலேருந்து இப்படி வர ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரே இதுக்குள்ளே விடுவாங்க. ஒரே இதுக்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறது கஷ்டம், இன்னும் உங்களுக்கு வந்து இழுக்கும்போது ஒரு சில ஒயர் கட் ஆகும். ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணேன், மேலே போகிறது மேலே வழியும் கீழே வர்றது கீழே போகிற லைன்லேயும் நான் இது பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் குச்சி பிஸ்கட்டு மாடலில் வந்திருக்கு. இப்ப என்ன பண்றோம்னா, இது அப்படியே கிராஸ் நாட்டாக போட்டுட்டே வர வேண்டிதான். இனிமேல் எந்த இதுவும் கிடையாது, சேஞ்சஸ் கிடையாது. அப்படியே கிராஸ் நாட்டாக போட்டுட்டு வர வேண்டிதான். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேர்த்த மாதிரி இது பாருங்கள். இந்த மாதிரி கண்டினியூவாக கிராஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு அஞ்சு நாட் வர மாதிரி, அஞ்சு நாட் லைன் வர மாதிரி. எப்படின்னா இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கோன்னா இது ரெண்டாவது நாட்டு, அடுத்து மூணாவது நாட்டு, அடுத்து நாலாவது நாட்டு, அடுத்து அஞ்சாவது நாட்டு, அந்த மாதிரி. இப்படி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நாட்டு, செகண்ட் நாட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த மாதிரி. அப்போ ரெண்டு டைமண்ட் வரும். அந்த மாதிரி இங்கே ரெண்டு டைமண்ட் வர மாதிரி, ஓகேங்களா? அஞ்சு நாட்டு இந்த மாதிரி சுற்றியும் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். போட்டு முடிச்சுட்டு கையோடு வந்துட்டு காலுக்கு கைக்கு ரைட்டு லெஃப்ட்டு பேக் சைடு ரெண்டு கை, மொத்தம் நாலு கைக்கும் ரெண்டு காலுக்கும் கையோடு வந்து ஒயர் கட் பண்ணி உள்ளே சொருகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொருகிறது ரொம்ப கஷ்டம். இப்போயே காலுக்கு சொருகிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கையை உள்ளே விட்டு இப்படி லைட்டாக அப்படி மடக்கி நீங்கள் விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் ஃபுல்லாக கூட வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே சொருகிறப்ப கஷ்டமாகும். ஊசி வச்சு குத்துறோம், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, குச்சி வைத்து அந்த குரடு வச்சு அந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த இடம் கட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, போட்டுட்ருக்கப்பே என்னென்ன ஒயர் ஏதாவது சொருகுன்னா கையோடு சொருகிருங்க. அதுக்கு வந்து காலுக்கு வந்து அஞ்சு இல்லை அஞ்சரை அடி எடுத்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். கால் கொஞ்சம் நீளமாக இருக்கணும் இல்லை மடக்கிற மாதிரி கொண்டு வரணும்னா அஞ்சரை கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில ஒயர் பத்தும் பத்தாமலையும் போகும். அதனால தான் நான் வந்து அஞ்சே கால் அடியில் ஒரு காலுக்கு வந்து நாலு ஒயர், ரெண்டு காலுக்கு எட்டு ஒயர், சேம் அதே மாதிரி தான் கைக்கும். கைக்கு மூணு ஒயர் போட்டிங்கன்னா குட்டியாக இருக்கும், குட்டியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்காது, அதனால தான். ஸோ நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து அஞ்சே கால் அஞ்சரை அடியில் நீங்கள் வந்து ஒரு காலுக்கு நாலு ஒயருங்கிற மாதிரி ரெண்டு காலு நாலு கைக்கு இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருகிறதுக்கு முன்னாடி கையோட இந்த காலுக்கும் கைக்கும் ஒயர் சொருகிடலாம். சொருகிட்டு அதுக்கப்புறம் நெக்கு போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெட்டு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இதே மாதிரி கிராஸாக ஒரு அஞ்சு அஞ்சு நாட் வர மாதிரி, ஓகேங்களா? போட்டுட்டு பார்ப்போம்.